Hello everyone, I am Naveen Kumar. In this video, we will see the kitchen. Now, we will fix the doors. We will fix the door. We will fix the side of the door. The corner is the same as the end corner.
கீழே வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இன்ச்சஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஹோல்டர் இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். அப்படியே டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகும். இப்போ டோர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டோராக செட்டாக வரும் அப்படின்னா இங்கே காமிக்கிறேன் பாருங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பைக் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டோம் அப்படின்னா கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். இதோட இன்ச்சஸே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். வேறு நார்மல் இன்ச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 கிராம் 0 கிராம்க்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதெல்லாம் மேலே வரதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், டோர் வந்து ஃபோல்ட் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாக்ஸ் ஒன்று வரும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வரும். இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் க்ளீன் பண்ணலை. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஜ் பேண்டிங் வந்து தெரிஞ்சிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சைடு வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் கேப்பாக தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கோல ப்ரொஃபைல். போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோல ப்ரொஃபைல்ன்றது வந்து தெரியாது. டோர்லாம் போட்டதுக்கப்புறமா தான் அதோட கேப் வரும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அதெல்லாம் டோர் போட்டதுக்கப்புறமா தான் அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி தெரியும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் வைஸ் வந்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டுக்கு இந்த ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 baskets வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ப்ளோட் வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் வைக்கிற மாதிரி வரும். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல் கார்னர். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கோட ஸ்பேஸ். இந்த சைடு லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ரேக் மாதிரி இதில் கொடுத்துருவோம். இந்த சைடும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டோர் வருதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜி ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜி ப்ரொஃபைல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக வந்து ஜி ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த சைடு வந்து கோல ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த சைடு வர்றதெல்லாம் கோல ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். அப்படின்னா டம்மினா இது வந்து பார்த்திங்கன்னா எந்த யூஸுக்கும் இருக்காது. பட் என்னென்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருந்துடும். இது உள்ளே இருக்கிற ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஏன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னால் நம்ம அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிச்சன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 feet 2.5 feet வந்து மேக்ஸிமம் ஒரு 4 feet தான் நம்ம முடிப்போம். பட் என்னென்னா இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 feet இருக்கும். இவ்வளோ லென்த்தியாக இருக்கும். இந்த கிச்சன் கவுண்டர் டாப்போட லென்த்து வரைக்கும் இது வந்து இருக்கும். பட் என்னென்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து பண்ணியிருக்கும். ஏன்னா இதுவும் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நேர் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்காது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வந்து இது கம்மியாக இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ பெருசாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5 members வந்து பார்த்திங்கன்னா உட்காரலாம். அவ்வளோ பெருசாக இருக்கும் அது. ஏன்னா இதில் வர்ற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதுக்கு வர ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளேயே வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சைடு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். பட் என்னென்னா இந்த சைடோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் பேண்ட்ரி வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த ஸ்பேஸ் வர மாதிரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். எந்த சைடாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், பட் என்னென்னா
பேண்ட்ரியில் வந்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இதில் வந்து நம்ம பண்ணது. இன்னும் இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்லாம் வந்து போடணும். இதெல்லாம் பீஸ்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த சைட்லாம் வந்து இருக்குது. இன்னும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து போடணும். ஏன்னா இந்த சைடு வந்து ஒரு 18mm பிளைவுட் தெரியும் பார்த்தீங்களா, 18mm பிளைவுட்ன்றது வந்து கரெக்டாக ஒரு டம்மி டம்மின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த யூஸும் பண்ண முடியாது. பட் என்னென்னா இதோட லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இதோட லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் கட் பண்ணி போடணும். கம்ப்ளீட்டாக டோரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டோர் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கேலக்ஸி. தந்தனே வந்து நிறைய வீடியோலாம் எடுத்து போட்டிருப்பேன், அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்க. இன்னொன்று என்னென்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பாஸ்கெட்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேப் இப்படி இருக்கும். அந்த கேப் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மலாக கோலை போட்டுவாங்கன்றது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது கன்சீல்டாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்ன்றது வந்து இப்படி தெரியும். அதை வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஃபைனலாக வந்து ஒரு வாட்டி ஃபைனல் வீடியோ வந்து போட்டுருக்குறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட மாட்டேன். ஃபைனல் வீடியோ வந்து போட்டுருவேன். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கட்டிங் வந்து போடணும். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜ் பேண்டிங்லாம் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது வந்து ஃபுல்லாக திறக்க முடியல. ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இப்படி போயிட்டு வந்து இதோடய ஸ்பேஸ்ன்றது வந்து கம்மியாக இருக்குது. ஒரு ஆள் போயிட்டு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். பட் என்னென்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா உன்ன வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 165 டிகிரி வந்து க்ராஸாக வரும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த கார்னரும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எல் கார்னர். ஓப்பன் பண்ணோன்னா இப்படி வெளியே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறதுனால இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இன்னும் ஃபோல்ட் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம் இதில். இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து இருக்குது. இன்னும் பாதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஸ்பேஸ் இருக்குது. பட் என்னென்னா இந்த இருக்கிற கம்மியான ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டோர் வந்து வர மாதிரி பண்ணியிருக்கோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து பாதி வந்திருக்கு பார்த்திங்களா, 165 டிகிரினா இன்னும் வந்து ஃபோல்ட் ஆகி அந்த கார்னர் வரைக்கும் போகும். இன்னும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டோராக போட்டுட்டு இந்த சைடும் இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டோராக ஓப்பன் பண்ணிவிட்டு 165 டிகிரி அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ ரெண்டு டோர் வந்து இப்போ இது வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு டோராக வரும். இதில் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தனி டோர், இந்த சைடு வந்து நம்ம தனி டோர் வந்து பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அந்த வீடியோலாம் இருக்கும், ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட்டாக வர மாதிரி பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபோல்ட் ஆகிற மாதிரி வந்து பண்ணலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்க். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட்டிங் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டூ வே கண்ட்ரோல். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்பரேஷன் வாட்டர், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டர் வந்து வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்க். இந்த சிங்க் மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து உள்ள கேப்லாம் எதுவுமே இல்லை, உள்ள எல்லாத்தையும் பேக் பண்ணியிருக்கோம். பிளாக்காக அந்த ஷேடோ இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது. இந்த சிங்கை வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் லெவலுக்கு வந்து நம்ம போடாமல் கொஞ்சம் தூக்கி வந்து மேலே வச்சுருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரியுது. சிங்கோட டீப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா மெசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா டீப் வரைக்கும் கூட மேதாந்தான யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா வந்து கீழே வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து டீப்பாக இருக்கும் அப்படின்னா 1 ஃபீட்டுக்கிட்ட இருக்கும். 1 ஃபீட்டுக்கிட்ட இருக்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் வந்து யூஸ் பண்ணிக்கு. இது வந்து டூ வே, கீழே வந்து பார்த்திங்கன்னா டூ வே வாட்டர் லைன் இருக்கும், இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா டூ வே, ரெண்டு வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணோன்னா எது இருந்தாலும் கூட வரும். ஃபுல்லாகவே எஸ்எஸ் 304 கிரேடோடு வரும்.
இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக டிவைட் பண்ணி சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். இந்த சைடு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைடில் வந்து வர மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டவ்வாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், லாபம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக வந்து ஒரே லெவலாக வைக்கலை அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, அதனால தான். அதுக்கேற்ற மாதிரி கூட பண்ணலாம், பட் என்ன கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து இது இப்படி இருந்தாலே போதுவான்ட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லெவலாக வைக்கிறதோட இந்த மாதிரி வச்சோன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எடுத்துகிட்டு கூட நம்ம வேறு சிங்க்கு கூட வச்சுக்கலாம், பட் என்னென்னா ஒரு சிங்க்ன்றதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வச்சோம் அப்படின்னா திருப்பி வந்து அந்த ஒரு கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா 40 mm இருக்கும், சாரி 20 mm இருக்கும். அந்த 20 mm பாதி கட் பண்ணி எடுத்தோன்னா சிங்க் வந்து ஃபியூச்சரில் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கார்னர்லாம் உடஞ்சிடும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் சப்போர்ட் எதுவுமே இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா கீழே வந்து லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் வந்து பண்ணது. எப்படியா இருந்தாலும் கூட வைக்கலாம், லெவலாக வைக்கலாம், இல்லை கொஞ்சம் மேலே தூக்கி கூட வைக்கலாம், பட் என்னென்னா மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே வந்து இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பாஸ்ட் கவுண்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் மேக்ஸிமம் ஃபைனல் வீடியோ தான் வரும், ஏன்னா எல்லாமே முடிஞ்சது. எல்லா வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து போட்டிருப்பேன், பிளேலிஸ்ட்டில் தனியாக இருக்கும், அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.